ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தாங்க. வாங்க இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். திருப்பணிக்கு செல்கிறேன், அங்கு எல்லாம் வந்திருந்தார்கள். எதுக்கு கொண்டாடுவா ஒத்துக்காது, எனக்கு வேலை இருக்கு, நானும் எனக்கே உடம்பு முடியவில்லை. இப்படி பணிகளை செய்வதற்கு மனதிலாக உண்மையாக நடந்த நிகழ்வுகள் எனக்கு தெரிந்த நிகழ்வுகள். பணிமுறைய பணிவிடையின் மாதிரி பணிகளை செய்வது பலவிதம். ஒன்று உறவின் அடிப்படையில், பெற்றவர்கள் பிள்ளைக்கும் பிள்ளைகள் பெற்றவருக்கும் குடும்பம் பெற்றவர்கள் குடும்பத்தாருக்கும் நம் சொந்தக்காரருக்கும் உறவினர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பணிகளை ஒன்று உறவின் அடிப்படையிலே. மேலும் இந்த உறவின் அடிப்படையிலே நண்பர்களுக்கும் நட்புறவோடு நாம் யாரோடு எல்லாமே இருக்கிறோம். இன்னொன்று காலத்தில் இருந்த ஒன்று அடிமையின் பணிகளை. அடிமை, இந்த அடிமைகள் என்பது வேலைக்காரர்கள் போன்ற ஊதியமோ எந்த பலமோ எதுவுமே கிடைக்காது, எந்த வித பலனும் இல்லாமல் அவர்களை செய்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் சாவதற்கு முன்னால் பாதங்களை கழுவ வருகின்ற பொழுது பேதுரு ஆண்டவரை, நீங்கள் என் பாதங்களை கழுவுவது ஏன்? இயேசுடைய முதல் சீடர் யார் தெரியுமா? யார்? அன்னை மரியா.
தேவையான